இப்போ நீங்கள் கீர்த்தனை அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து இப்போ தீட்சிதர் இயற்றிய ஒரு பாட்டு பார்த்தோம்னா அது அது கிருத்தின்னு சொல்கிறோம். அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஒரு பல்லவி, ஒரு அணு பல்லவி, ஒரு சரணம். அந்த பல்லவியில் 4, 8, 10 சங்கதியெல்லாம் இருக்கும், அந்த டெவலப்மெண்ட் இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கா நம்ம இந்த குரு கீர்த்தனைகள்? இதில் சில கீர்த்தனைகளில் பல்லவி இருக்கும். இப்போ ஸ்ரீ குரு போதேந்திரம் இதுதான் பல்லவி, பஜ பஜ யோகேந்திரம் பாக்கி எல்லாம் சரணம். சரணம் எல்லாம் ஒரே டியூன் தானா? ஆமாமா, அதே தான், அதே தான். அதே மாதிரி இப்போ இன்னொரு கீர்த்தனை எடுத்துட்டேன்னா ஒரு ஒரு பல்லவி இருக்கும், அனுபல்லவி இருக்கும், ஒரு 3 சரணம் இருக்கும். இப்ப நான் முதல்ல பாடினேன் பாருங்க, சத மணி பிரணோத்தியூனோ சகியரோ, அதுல பல்லவி அது மதிக்கல்லையே அனுபல்லவி. இதுக்கப்புறம் நாம கீர்த்தனமோ உதரியும் இது சரணம். இது மாதிரி 3 சில கீர்த்தனைக்கு பல்லவி அனுபல்லவி சரணங்கள் இருக்கு, சில கீர்த்தனைக்கு பல்லவி சரணங்கள் மாத்திரம் இருக்கு. அதுக்கு நம்ம இப்போ கர்நாடக இசையில் நிரவல் சுரம் அதுக்கெல்லாம் ஸ்கோப் இருக்கா இந்த பாட்டில எல்லாம்? பேஷா பண்ணலாமே, பிரமாமா பண்ணலாம். ஒரு தடவை நீங்கள் இப்போ கேட்டதுனால சொல்கிறேன், இது நல்ல சந்தர்ப்பத்தில் கேட்டேன் என்ன. இப்போ அடுத்த கீர்த்தனைக்கு போகிறோம். இப்போ அடுத்த குருநாதாள் ஸ்ரீ ஸ்ரீதர் ஐயாவளை பற்றி இப்போ பேச போகிறோம் நம்ம. இந்த போதேந்திராவுடைய கீர்த்தனைகளில் இந்த போதேந்திரம் குரு பஜேகம் நம்ம பாடல என்ன. இந்த போதேந்திர குருபஜகங்கிறது தேவகாந்தாரி. அந்த கீர்த்தனையை பண்ணினவர் தில்லைஸ்தான நரசிம்ம பாகவதன் ஒருத்தர். என்ன நரசிம்மோத்தாரம்னு முடியறது அது, அதனால் நரசிம்ம பாகவதர் பண்ணியிருக்கார். மற்ற கீர்த்தனைகள்லாம் அவர் சிஷ்யாலாம் பண்ணியிருக்கார். போதேந்திரால் கீர்த்தனைக்கு அப்புறம் நாமாவளி ஒன்று போடுறது. நம்ம முன்னாடியே சொன்னேன், பஜனை சம்பிரதாய ஸ்ட்ரக்சருங்கிறது ஒரு ஸ்லோகம், ஸ்லோகத்துக்கு அப்புறம் ஒரு கீர்த்தனை, அதுக்கப்புறம் நாமாவளி. ஸ்லோகம் சொல்லும்பொழுது நல்லா சமஸ்கிருதம் தெரிஞ்சவாள்லாம் வந்து உட்காண்டிருப்பா, ரசிப்பா. கீர்த்தனை பாடும்பொழுது அந்த கீர்த்தனுடைய வயிற்று தெரிஞ்சு நல்லா பிரமாமா ராகம் பாவம் ரசிக்கிறவா, ராகத்தை ரசிச்சுருப்பா, கீர்த்தனை ரசிப்பா. சாதாரணமாக வந்து உட்காண்டிருக்கவாளுக்கு இது புரியலன்னா என்ன பண்ணுறது, அவள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறது? ஒரு நாமாவளி பாடினா எல்லாரும் கை தட்டி நாமாவளி பாடலாம், அதுக்கு ஒரு நாமாவளி. பஜனை சம்பிரதாயத்தில் என்ன விசேஷம்னா, இந்த கீர்த்தனை பாடினேன்னா இந்த நாமாவளி தான் பாடணும்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த போதேந்திரால் கீர்த்தனை ஆயிடுத்துன்னு ஒரு நாமாவளி. பஜரே மானச போதேந்திரம் பவாப்தி தரணம் தேசிகேந்திரம், 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 சத்குரு சுவாமினஹ ஜெய். போதேந்திரல் ஆயிடுத்து. மைத்ரீ பஜக அகில ஜெயத்ரி. மைத்ரீ பஜக அகில ஜெயத்ரி. அடுத்து ஸ்ரீதர் ஐயாவாள். அவர் சிவநாம சித்தாந்தம் பண்ணினவர். அவருடைய சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபம் மகாவிஷ்ணுவாக இருக்கிற போதேந்திராவை பார்த்துட்டோம். போதேந்திராள் கீர்த்தனைகள்லாம் கேட்டோம். இந்த போதேந்திராளும் ஸ்ரீதர் ஐயாவாலும் சமகாலத்தவர்கள். போதேந்திராள் அவர் ஒரு சன்னியாசி. அவரே நினைக்கிறார் நம்மளை விட வயசில் பெரியவராக இருக்கிறவர் ஸ்ரீதர் ஐயாவாள். அவருக்கு நமஸ்காரம் பண்ண முடியலையே, இவர் சன்னியாசி ஆனதுனால அவருக்கு நமஸ்காரம் பண்ண முடியல. அதனால் அவர் மேலே இவர் ஒரு ஸ்லோகம் எழுதுகிறார். போதேந்திர சரஸ்வாமிகள் ஒரு காஞ்சி பீட்டாதிபதியாக இருக்கிறவர் ஸ்ரீதர ஐயாவாள் மேலே ஒரு ஸ்லோகம் பண்ணுறார். அந்த ஸ்லோகத்தை முடித்தவுடனே 7 கீர்த்தனை இருக்கு. அந்த 7 கீர்த்தனையும் எழுதினவர் சூலமங்கலம் கோபாலகிருஷ்ண பாகவதர் ஒருத்தர். 7 கீர்த்தனைக்கும் 7 ராகம். முதல்ல கேதார கௌளம். கேதார கௌளம் ஆனோடனே காம்போதி சங்கராபரணம் 2 கீர்த்தனை, 2 கீர்த்தனை கல்யாணி, 1 பைரவி. இந்த ராக அமைப்பை பாருங்க,
பைரவி, கல்யாணி, காம்போதி, சங்கராபுரம், கேதார் கவளம், ஒன்னு ஒண்ணு ஜாக்கிரதையா பாடுறது அவ சாவரத்தியத்தை பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி அவ ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தியிருக்கா. இப்ப அந்த ஸ்லோகம் நம்ம சொல்றோம். இப்போ ஈஷே தஸ்ய ஜனாமணி பிரவிமலம் ஞானம் 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 தயோ ஊர்ஜிதம் பிரேம பிரேம தற்பரேஷு விரதிஷ்ச அன்யத்ர சர்வத்ர சைசக்ஷம் கருணா சயஸ்ய நியதா விருத்திஹி ஸ்ருதஸ்யாபி யௌ தம் வல்தே நரரூப மந்த கரிபு ஸ்ரீ வெங்கடேஷம் குரோ ஸ்ரீகண்டமிவ பாஸ்வந்தம் சிவநாம பராயணம் ஸ்ரீதரம் வெங்கடேஷார்யம் ஸ்ரேயசே குருமாஸ்ரயே 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 சங்கராபரணத்தில் இதையே இந்த ரெண்டு ஸ்லோகம் சொன்னேன். ஈஷே தஸ்யன ஆரம்பிச்சது ஸ்ரீதர ஐயாவாள் மேலே போதேந்திராள் பண்ணினது. அடுத்தது ஸ்ரீகண்டம் விவபாஸ்வந்தம்னு இன்னொரு ஸ்லோகம் சொன்னேன். அது ஸ்ரீதர ஐயாவாள் மேலே சத்குரு சுவாமிகள் பண்ணினது. இந்த கீர்த்தனை குருவனுடைய கிருபா நமக்கு கிடைச்சுடுத்துனா போறோம். எல்லாம் தெலுங்கு கீர்த்தனை. குருமூர்த்தி பாதமுல்லே குரு துகாத்யாதி குருமூர்த்தி பாதமுல்லே குரு துகாத்யாதி ஸ்திரமயில சுகமோ கொந்தேரோ குருமூர்த்தி பாதமுல்லே தியானிச்சி ஸ்திரமையின சுகமோ பொந்தேதனோ. ஹரிகருளு இருவருளு ஒகரனு சு பக்தியு சேய ஹரிகருளு இருவரு ஒகரனு சு பக்தியு சேய ஸ்ரீதர வெங்கடேஸ்வர குருமூர்த்தி பாதமுலே ஸ்ருதி 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 தர்ம சாஸ்திர சம்மதனி ஹரிநாமமே கதியனுஜு ரோடமகு ரந்தமுலு ஜேசின அதுனி ஸ்ரீ அதுனி தொட்டு ஸ்ரீ ஸ்ரீதர குரு மூர்த்தி பாதமுலே குரு துகாத்யாதி ஸ்திரமயில சுகமோ குரு மூர்த்தி பாதமுலே தியானிச்சி ஸ்திரமயில சுகமோ வா
அத்தி அற்புதமான பாவமான கீர்த்தனம். அழகா இருந்துச்சு. நீங்க கச்சேரியிலேயே பாடலாம் இதெல்லாம். நல்லா விஸ்தாரமா எடுத்து பாடுறாளா? ஆ நிறைய பாடுறா. இதுல அடுத்த கீர்த்தனை சங்கராபரணானுன்னு இன்னொரு கீர்த்தனை கச்சேரிக்கு நல்லா பொருந்தும். கச்சேரி வித்வான்கள் பாடுறதுக்கு முன்னு நீல முனு ஸ்ரீ ஹரி கீர்த்தன ஹரி கீர்த்தன கீர்த்தனையை ஒரு பஜனையில் கேட்டுட்டு நம்ம மகாவித்வான் நம்ம சங்கீத கலாநிதி நம்ம கேவியன் மாமா திருவான்மியூரில் ஒரு பஜனையில் கேட்டுட்டு இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி ஆற்றுக்கு வர சொல்லி இந்த கீர்த்தனை ரெக்கார்ட் பண்ணி திருவிஷ்ணுவோட ஐயாவாள உற்சவத்தில் இந்த கீர்த்தனையை பாடினார் நரவல் சுரத்தோட. நீங்கள் சரியான கேள்வி கேட்டால் அதுக்கு சொல்ல முடியுமான பாக்கியம் எனக்கும் கிடைச்சிது. நல்லே நன்னா இதுக்கு விஸ்தாரமாக ராகம் பாடி பைரவி பாடி தியாகபிரமா தானே பண்ணியிருக்கார். உபச்சார மூலனூ அதேதான் மனச ஸ்ரீதரே தானே. இப்படி எல்லாமே குரு கீர்த்தனை தானா? ஆமாம். நீங்கள் இப்போ சொன்ன இந்த மும்மூர்த்திகளில் போதேந்திராள் இப்போ பாடினது ஸ்ரீதர ஐயாவாள். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா இப்போ தான் பைரவி ஆயிருக்கு சங்கராபரணம் ஆயிருக்கு அடுத்தது காம்போதி. சுவாமி மீரையே கதியனே பிரமதல தூமையா பாமர தருமோ பரம பிரயோஜனமுதானோ மனசுமே சுவாமி கோபால கிருஷ்ண சுவாமி கருணி கொல்லி பத பங்கஜமூல சங்கராபரணம் கல்யாணியில் பைரவி சங்கராபரணம் காம்போதி மனசு போயினத்ரோவ மனசு அப்படின்னு ஒன்று இருக்கு கல்யாணியில் விண்டி ராஜனுலரா ஒரு ஒரு ஸ்லோகத்தை நீங்கள் விஸ்தாரமாக கல்யாணி ராகம் பாடி நரவல் சுரம் பாடி இந்த கீர்த்தனைக்கு தனியாக வருதில் விடலாம். இதெல்லாமே தெலுங்கா? ஆமாம் தெலுங்கு. அந்த கோ அந்த
கோபாலகிருஷ்ண பாகவதர், சூலமங்கலம் கோபாலகிருஷ்ண பாகவதருங்கிறவர் ஏழு கீர்த்தனை எழுதியிருக்கார் ஸ்ரீதர ஐயாவாள் மேல. அப்போ ஒரு ஒரு கச்சேரியில, கச்சேரின்னு சொல்றத இப்போ ஒரு பஜனை சம்பிரதாய இதில் பாடும்போது இந்த பாட்டு எல்லாமே பாடணுமா, இந்த ஆர்டர்ல பாடணுமா, இல்ல நீங்க ஜஸ்ட் அதாவது இப்போ ஒரு இத்தனை கீர்த்தனை இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியணும், தெரியாத வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல மேடை நீங்க கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். பட் எல்லா எல்லா ஒரு பஜனை சம்பிரதாயம்னா ஒரு பஜனைக்கு ஒரு இடத்துல பஜனை பண்றோம்னா ஏதாவது ஒரு ஒரு கீர்த்தனை, மொத்தம் மூணு கீர்த்தனை பாடணும், மூணு பேர் மேல மூணு கீர்த்தனை பாடணும், மூணு குருவும் பாடணும், ஒன்னு ஒன்னும் பாடினா போறோம். ஏழு ஏழும் பாடுறதுன்னா எத்தனை நாளைக்கு முடிக்கிறது பஜனை? அதனால இது ஸ்ரீதர ஐயாவாள். இந்த ஸ்ரீதர ஐயாவாள் கீர்த்தனை முடிஞ்ச உடனே நாமாவளி, இப்போ போதேந்திராளுக்கு போட்டாப்புல பஜனை மானச போதேந்திரம் அதுதான் போடணும். இப்போ அடுத்தது பாட போகிறது இப்போ கங்காதர, இதில் இப்போ கேதாரகோளம் விட்டு போச்சு, கேதாரகோளம் தான் ஆரம்பம். முக்தி மூக்துலகு காரணமாகு சின்மூர்த்தி எந்து பிரேமகல சிவபக்தே ஸ்ரீதர வெங்கட குருவரயரூபமுக மகிஜலகே சிவபக்தே. முதல் கீர்த்தனை தோடி பாடி போதேந்திரால் முடிச்ச உடனே ஒரு காம்போதியோ ஒரு சங்கராபரணமோ ஒரு கேதார கோளமோ ஆரம்பிச்சோடனே அந்த மேடை எப்படி இருக்கும் பாருங்க, அந்த வைப்ரேஷன் எப்படி இருந்திருக்கும். இதுக்கப்புறம் நாமாவளி, சிவநாமாவளி. சிவநாமாவளி எதை பாடணும்னா இஷ்டத்துக்கு நமக்கு என்னென்ன தெரியுமோ பாட முடியாது. பிராச்சீனத்தில் இவர் பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீதர ஐயாவாளுக்காக கங்கை அவளுடைய வீட்டு அவாத்து கொள்ளையில் இருக்கிற கணத்தில் கங்கை வந்து அனுகிரகம் பண்ணினதுனால கங்காதரான்னு தான் பாடுறது. ஏன்னா அவர் வேற யார், கங்காதர ஸ்வரூபம் தானே, சாட்சாத் பரமேஸ்வரன் தானே வேற. அதனால கங்காதர 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 பார்வதி பதயே ஸ்ரீதர ஐயாவா.